பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துகிட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் லாஸ்லியா. இந்த நிலையில லாஸ்லியாவோட அப்பாவா இருக்கக்கூடிய மரிய நேசன் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் காரணமா இறந்து போயிருக்காரு. இந்த செய்தி பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்கும்போது லாஸ்லியா அப்பாவோட மறைவை பத்தி பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துகிட்ட சேரன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒரு கண்டஸ்டண்டா கலந்துகிட்டு மக்கள் மனசுல நீங்க இடத்தை பிடிச்சவங்க தான் லாஸ்லியா. ஆரம்பத்துல இவங்களோட தனித்துவமான இயல்பு மூலியமா தான் பல பேர் அட்ராக்ட் பண்ணாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணி தனக்கு பிடிச்ச ரசிகர் கூட்டத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல கவின் கூட சேர்ந்து இவங்க பண்ண சில விஷயங்களால நடுவுல கொஞ்சம் வெறுப்பையும் சம்பாரிச்சாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 10 வருஷம் கழிச்சு தான் பொண்ணை பாக்குறதுக்காக லாஸ்லியாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. வந்தவர் திரும்ப என் பொண்ணாவா அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சு விட்டு போனாரு. அதுக்கப்புறம் கேம்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி லாஸ்லியா அவங்க கேமையும் சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசாத லாஸ்லியா சேரன் அவர்கள்ட்ட மட்டும் போயிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க பாக்குறதுக்கு என் அப்பா மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், நான் உங்களை அப்பானு கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் சேரப்பா சேரப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேரன் அவர்களை ஒரு டைரக்டரா பார்த்ததை விட சேரப்பாங்கிற மாதிரி தான் அதிகம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட சேரன் அவர்கள் இப்ப லாஸ்லியா அப்பாவோட மறைவை பத்தி சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுல லாஸ்லியா கூட இருக்கும்போது லாஸ்லியா அவங்கள பத்தி பேசினா விட அவங்க அப்பா பத்தி பேசினதா அதிகம். என்கிட்ட பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அப்பா பத்தி தான் பேசியிருக்காங்க. என்கிட்டயே வந்து நீங்க பாக்குறதுக்கு என் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட பேசலாமா, உங்ககிட்ட பழகலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே கேட்டாங்க. உங்களை அப்பானு கூப்பிடலாமான்னு உரிமையாவும் கேட்டாங்க. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். எங்க ரெண்டு பேரு கடையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 1000 மனக்கசைப்புகள் வந்தாலும் அவங்க அப்பா பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் லாஸ்லியாவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல லாஸ்லியாவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரோ இல்லையோ, ஒரு அப்பாவா எனக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னைக்குமே நான் மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சேரன் சில விஷயங்களை எமோஷனலாக சொல்லியிருக்காரு. அந்த பிக் பாஸில் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட எப்பெல்லாம் அந்த ஷோவை பாக்குறாரோ அப்பெல்லாம் கண்டிப்பா என் நினப்பு அவருக்கு வந்திருக்கும். நான் பாக்குறப்பையும் எனக்கு அவர் நினப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் லாஸ்லியா அப்பா போகும்போது எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு உயிரோட நினைக்கும் போது கண்டிப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சின்ன வயசுல அவருக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. இருந்தாலும் என்ன பண்றது, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், பேருக்காக என்ன சேரப்பான்னு லாஸ்லியா கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா லாஸ்லியா குடும்பத்துக்கு நான் ஒரு அப்பாவா இருந்து என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் சேரன் சில விஷயங்களை எமோஷனலா பேசியிருக்காரு. கண்டிப்பா இந்த செய்தி லாஸ்லியாவை ரீச் ஆச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.